வணக்கம் நண்பா இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற இது போல் த்ரீ டி இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏ டூவில் பயன்படுத்தி எப்படி ஈஸியாக நம்மளோட மொபைல்லே ரெண்டே நிமிஷம் இருக்குது ஈஸியாக நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் மேக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர் ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ன்றதை விழாவியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டத்தை தட்டி விட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க மொபைலில் நெட்டை ஆன் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர் உள்ள போங்க ப்ளே ஸ்டோர் உள்ள போனதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ச் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஐஎன்ஜி ஓகேங்களா பிங் இந்த வேர்டை வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வருது பாருங்கள் ஸோ இந்த ஆப் தான் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண போகிறோம் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சேஃப் அண்ட் செக்யூர் எதை வச்சுடா நீ இதை சொல்கிறேன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆப் ஓப்பன் பண்ணதும் நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல் தாங்க இருக்கும் இந்த ஆப்பில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஐக்கானை இருக்குது பாருங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும் ஓகேங்களா பெருசான ஒன்று இல்லைங்க அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்பாங்க உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை வந்து பார்த்திங்கன்னா இதில் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கிற போல் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு செகண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல் தாங்க இருக்கும் கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா இமேஜ் க்ரியேட்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் லோடிங் ஆகி ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும் அந்த பாக்ஸில் என்ன டைப் பண்ணோன்னா நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ட் தான் நீங்கள் டைப் போல இருக்கும் இந்த வேர்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு த்ரீ டி இமேஜை நம்ம மேக் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அதோடைய பேசிக் ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லைனில் நேம்ண்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா அந்த நேம் என்ற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேமை மட்டும் எரைஸ் பண்ணிவிட்டு அந்த நேம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன சோஷியல் மீடியாவில் உங்களுக்கான இமேஜ் வரணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது இன்ஸ்டாகிராம்னால் இன்ஸ்டாகிராம் கொடுத்துக்கோங்க ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் இது போல் சோஷியல் மீடியாவோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்டர் போல இருக்கும் ஸோ நேம்ன்ற இடத்துல உங்களுடைய சோசியல் மீடியா எதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா என்டர் போல் இருக்கும் என்டர் பண்ணிவிட்டு கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நேம் என்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த நேமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் என்டர் பண்ணணும் ஓகேங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிக் தமிழ் சேனலை வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணுறோம் நேமை என்டர் பண்ணிவிட்டு க்ரியேட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா லோடிங் ஆகும் லோடிங் ஆகிட்டு லோடிங் ஆகிட்டு இருக்குது லோடிங் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஷோ ஆகும் நம்மளுக்கு எந்த மாதிரி இமேஜ் நம்மளுக்கு தேவையோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதை எப்படி டவுன்லோட் பண்ணுற மெத்தடும் சொல்கிறேன் பாருங்கள் ஷோ ஆகுது பாருங்கள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கா இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன் என்னுடைய நேம் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட் அடுத்தோடன அந்த இமேஜை க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டாட் மாதிரி இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா மேலே டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் ஸோ டவுன்லோடு கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோடு ஆகிடுச்சா இல்லையாறத கேலரியில் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் டவுன்லோட் ஆகலை ஒரு சில எரர்னால டவுன்லோட் ஆகலைன்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவோட ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ பேசிக் ஸ்டெப்ஸ் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டாக நம்ம சேனலில் கொடுங்க ஓகேங்களா ஸோ டாடா பவாய் சி நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்